எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசிய ருசி இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது இந்த வருடத்தினுடைய கடைசி சந்திரகிரகணம் வரக்கூடிய நவம்பர் எட்டாம் தேதி ஐப்பசி பௌர்ணமியோடு வரக்கூடிய இந்த நாள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே பண இழப்புகள் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வருடத்தினுடைய கடைசி சந்திர கிரகணமானது நமக்கு நவம்பர் எட்டாம் தேதி வருது ஐப்பசி பௌர்ணமியோடு சேர்ந்து வருது அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி நமக்கு சூரிய கிரகணம் நிகழ்ந்தது அதை தொடர்ந்து பதினைந்து நாட்கள் கழித்து நமக்கு நவம்பர் எட்டாம் தேதி நாளனைக்கு இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணமானது நிகழவிருக்கு இந்த ஐப்பசி மாதம் தொடங்கினது முதலாவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இரண்டு கிரகணங்களும் ஐப்பசி அமாவாசை நாளனைக்கு சூரிய கிரகணமும் ஐப்பசி பௌர்ணமி நாளினிக்கு சந்திர கிரகணமும் வருது அப்படிங்கறதால பூமியில அதிகப்படியான எதிர்மறை விளைவுகள் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு ஜோதிட கூற்றின்படி இந்த மாதிரியான கிரகணங்கள் இரண்டுமே சேர்ந்து வருது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஒரே மாதத்துல வருது அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சில இயற்கை பேரழிவுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் அதே சமயத்துல காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரவருடைய ராசிக்கு ஏற்றார் போல் ஏதாவது ஒரு சில பாதகங்கள் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக இயலும் அப்படி அந்த விதத்தில் இந்த குறிப்பிட்ட கிரகணமானது எல்லா ராசிக்காரர்களுக்குமே எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ராசிகளின் வரிசைப்படி முதல் ராசியான மேஷ ராசி இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திரகிரகணம் நிகழக்கூடிய இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளனைக்கு கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு பாதகமான பலன்களை தருவதாக கணிக்கப்பட்டிருக்கு அதனால் பண இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் உடல்நிலையில் ஏதாவது சில பாதகங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய சிருஷ்டி கவசத்தை இந்த சந்திரகிரகணம் நிகழக்கூடிய நாளனைக்கு தவறாமல் படிப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கடைசி சந்திரகிரகணமானது ஏதோ ஒரு விதத்தில் மனக்கவலைகள் மற்றும் மன சங்கடங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு பண பரிமாற்றங்கள்ல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அதே சமயத்தில் தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு சில தொழில் போட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதில் தோல்விகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தள்ளி வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் இந்த சந்திரகிரகண நாளின் பொழுது மகாலட்சுமி தாயாரை வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கணும் அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திரகிரகணமானது சிறப்பான பலன்களை தரக்கூடிய விதத்தில் கணிக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு சில பண வரவுகள் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பண வரவானது ஏற்படும் இல்லை பணம் சம்மந்தப்பட்ட முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முடக்கங்கள் தடைகள் அனைத்துமே விலகும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் என்னக்குமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த ராசிக்காரர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை இந்த நாளனைக்கு வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்தபடியாக கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு சந்திரகிரகணமானது ஏதாவது ஒரு சில கெடு பலன்களை தரக்கூடிய விதத்தில் கணிக்கப்பட்டிருக்கு தொழிலில் ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை உடல் உபாதைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது அதனால் இந்த சந்திரகிரகண நாளினிக்கு கூடுமான வரைக்குமே வெளியிடங்களுக்கு செல்வது வெளியிடங்களில் ஏதாவது சில பேச்சுவார்த்தைகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் இந்த நாளினிக்கு கண்டிப்பாக வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவை வணங்க

ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்குரிய மந்திரத்தை சொல்லி வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்ததா கன்னி ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது கவலையான பலன்களை தரக்கூடிய விதத்துல கணிக்கப்பட்டிருக்கு உத்தியோகத்துல ஏதாவது ஒரு சில முயற்சிகள் மேற்கொள்றீங்க இல்ல உயர் பதவிகளுக்கு உண்டான போட்டி தேர்வுகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நாளிக்கு நீங்க கூடுமான வரைக்குமே தவிர்த்துக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் வேலை சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இந்த நாளிக்கு தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சிறப்பான பலன்கள் கிடைக்கும் ஆனால் இந்த சந்திர கிரகண நாளனைக்கு நீங்கள் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளோ இல்லை உடல் உபாதைகளோ ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு சிறிதளவும் இல்லை அதனால் அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விழிப்போடு இருப்பது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கோங்க இந்த நாளனைக்கு நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் காமாட்சியம்மனை வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணத்தால் நிறைய பண இழப்புகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் நம்ம புத்திசாலித்தனமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பணத்தை ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படக்கூடிய விரயங்களை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த செலவுகளை வந்து நிச்சயமாக தடுத்துக்கலாம் கொஞ்சம் நம்ம அஜாக்கிரதையாக இருக்கோம் இல்லை அந்த நாளனைக்கு ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சாதகமாக இருக்காது அதனால கொஞ்சம் விழிப்போடு இருந்துக்கோங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த நாளனைக்கு கண்டிப்பாக சிவபெருமானை வழங்குவது அப்படிங்கிறத செய்துக்கணும் சிவ

செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எல்லாமே சாதகமா இருக்கு அப்படிங்கறதால நீங்க உங்களுடைய மனதுல குலதெய்வத்தை மட்டும் வணங்கிக் கொள்வது இல்ல இஷ்ட தெய்வத்தை வணங்கிக் கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் அடுத்தபடியா தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா இந்த கிரகணத்தால ஏற்ற இறக்கம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபாரத்துல ஏதாவது சில சிரமங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியா விலகும் இந்த நாளினைக்கு இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பா ஸ்ரீராமரை வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க குறைந்தது நம்ம ஸ்ரீராமஜெயத்தை ஜெயத்தை மூன்று முறையாவது சொல்லி ஸ்ரீராமரை வணங்கும் பொழுது கண்டிப்பா ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாவதா சொல்லப்பட்டிருக்கு அதனால தவறாம இதையும் நீங்க செய்துக்கோங்க அடுத்ததா மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர கிரகணமானது மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தி தரக்கூடிய விதத்துல சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த ராசிக்காரர்கள் ஏதாவது புது பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வாங்கலாம் புது முயற்சி புது தேடல் இது அனைத்துக்குமே இந்த சந்திர கிரகணமானது சாதகமான பலன்களை தரக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கு அதனால

பொறுப்புகள் தரப்படும் அதே மாதிரி குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது இது நாள் வரைக்குமே பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்குண்டான வாய்ப்பும் இருக்கு இந்த ராசிக்காரர்கள் சமீபரத்து மாரியம்மனை வணங்கும் பொழுது கண்டிப்பா அனைத்துமே நன்மைகளால் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அடுத்ததா மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சந்திர ஆனது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் கணிக்கப்பட்டிருக்கு பண இழப்புகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்து செலவுகள் செய்தோம் அப்படின்னு சொன்னால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தவிர்த்துக்கலாம் இந்த ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா பெருமாள் ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்கள் குறைந்தது பதினோரு முறையாவது சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவில் ஏற்படக்கூடிய சந்திரகிரணத்தால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டியது என்ன உண்டான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் ஏற்படக்கூடிய சந்திரகிரகணத்தால் வரக்கூடிய பாதகங்கள் அனைத்தையுமே தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து முழுமையான பலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் மறுபடியும் நாளைக்கு ஒரு சிறப்பான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்